இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் மனநிலை சரியில்லையா? இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய 90 அணுகுண்டுகளுடைய நிலை என்ன? மேற்கு கரையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதியினுடைய கிளர்ச்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? ஹமாஸினுடைய 130 டனல் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது, அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், வந்திருக்கக்கூடிய தகவல்களும், டனலுக்குள்ள இஸ்ரேல் வெளியிடக்கூடிய செய்திகளின் மறைக்கப்பட்ட பக்கங்களும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. முக்கியமான வீடியோ, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முழுமையாக வீடியோவை பாருங்க. மெண்டல்சன் அப்படிங்கிற ஒரு நபர், இஸ்ரேலுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெதன்யாகுவினுடைய மனநிலை சம்பந்தமாக கேள்விகளை எழுப்பியிருக்கார். அக்டோபர் 7 பிறகு நெதன்யாகு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கார். அவருடைய மனநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய நாட்டிலேயே நான் இருக்கும்போது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க, இது எனக்கான அசிங்கமாக பார்க்கிறேன் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 11 அவருடைய போஸ்ட் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருப்பதாகவும், இரத்தக்காடாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாத்தையும் அவர் பகிர்ந்து கொண்டிருப்பது, அவர் மனநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவிலான கேள்விக்குறியை உண்டாக்குகிறது அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்கார். இன்னொரு புறம், 2010 நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோன்னா, அடுத்து வரக்கூடிய உலகப்போர் அப்படிங்கிற அந்த வார்த்தை நிஜமாயிருமோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக தான் இந்த பதிவுகள்லாம் இருக்குது. ஒரு நாட்டில் போர் நடக்குது அப்படின்னா, அந்த முடிவெடுக்கக்கூடிய பிரதமருடைய மனநிலை அப்படிங்கிறது தெளிவான நீரோடையாக இருக்க வேண்டும். அவரே ஒரு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டவராக நபராக இருந்தார் அப்படின்னா, என்ன மாதிரியான விளைவுகளை உலகத்துக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இஸ்ரேல் இருக்கிறதா அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்குது. காரணம் என்னென்னா, சிபிஎஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி, எதிர்கட்சியில் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ரேட்மேன் அப்படிங்கிற நபர். அவர் உதிர்த்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, நெதன்யாகுவினுடைய வீட்டுக்கு வெளியில் போராட்டம் பண்ணது அவருடைய குரூப் தான். அப்போது ஏற்கனவே நெதன்யாவுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், 76% மக்கள் நெதன்யாகுவினுடைய ஆட்சியை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நெதன்யாகுவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நீங்கள் நரகத்துக்கு போங்கள் அப்படின்னு ராட்மேன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நெதன்யாகுவை கடுமையான கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும், அந்த கோபத்தின் காரணமாக அவர் தவறான முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி நெதன்யாகுவினுடைய மனநிலை சரியில்லை அப்படிங்கிற வார்த்தையையும் ராட்மேன் பதிவு செஞ்சுருக்காரு. வாட்டர்ஃபால் லையர் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த வாட்டர்ஃபால் லையர் அப்படிங்கிற வார்த்தையை யார் பதிவு செஞ்சுருக்கா அப்படின்னா, 2010 தற்கொலை செய்து கொண்ட ஒரு நபர். ஏன் அந்த நபர் 2010 தற்கொலை செஞ்சு கொட்டதை இப்போ ஏன் பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா, அவர் நெதன்யாகுவுக்கு சிகிச்சை அளித்த ஒரு மருத்துவர். அவர் யாருன்னா டாக்டர் மோசே அப்படிங்கிறவர். இவர் நெதன்யாகுவினுடைய டாக்டர். இவர் நெதன்யாகுவுக்கு சிகிச்சை அளிக்கிறது அப்படிங்கிறது உலகம் முழுவதும் அறிந்த ஒரு செய்தி. அப்படிப்பட்ட ஒரு நபர் நெதன்யாகுவுக்கிட்ட பேசி 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 இவர் வந்து தற்கொலை முயற்சி அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக நெதன்யாகு தான் ஏற்படுத்தினாரு அப்படிங்கிற விஷயத்தையும், அவருடைய டைரி ஒன்று இப்போது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. டாக்டர் மோசே எழுதியிருக்கக்கூடிய அவருடைய டைரியில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம், நெதன்யாகு ஒரு வாட்டர்ஃபால் லையர் அப்படின்னு, நீர்வீழ்ச்சி மாதிரி பொய் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய அப்படின்னு சொல்லி அவருடைய நாட்குறிப்பில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அவர் மனநிலை அப்படிங்கிறது ரிலேட்டடாகவும் ஏகப்பட்ட கட்டுரைகளை அவருடைய டைரியிலேயே அந்த டாக்டர் மோசே அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட அவருடைய கையில் தான் மொசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா சில விஷயங்களை போர் நிறுத்தம் உடனே பண்ணுங்க அப்படின்னு பைடன் சொல்லும் போது கூட, அதை நான் கேட்க மாட்டேன், தொடர்ந்து போர் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் நெதன்யாகு சொன்னதை இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடிய நபர் நெதன்யாகு, அவர் அடுத்த கட்ட நகர்வுகள் உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
அணு இது இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் இன்னமும் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் சைன் போடாத நாடுகளில் அதுவும் ஒன்று. அதே நேரத்தில் இஸ்ரேல்கிட்ட 90 அணுகுண்டுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே அமெரிக்கா வெளியிட்டு இருக்கக்கூடிய உலகளாவிய அந்த அணு ஆயுதங்கள் யார் யார்கிட்ட இருக்குது, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெளிவாகவே அவங்களே வெளியிட்டிருந்தாங்க. அதில் இஸ்ரேல்கிட்ட 90 அணுகுண்டுகள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டிலேருந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டினுடைய லாயர் மிஸ்டர் அகமத் இந்த விஷயத்தை தெளிவாக பேசியிருக்காரு அல்ஜீராவில். அல்ஜசீராங்கிற ஊடகத்தில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் இந்த எல்லா விடயங்களையும் அவர் ஒப்பிட்டு பேசியிருக்கார். ஒப்பிட்டு பேசினதனோட விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, உலகத்துக்கே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த அணு ஆயுதங்களை வச்சு இந்த மனநிலை சரியில்லாத ஒரு நபர் அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது உலகத்தையே ஆட்டி படைக்கப் போகுது அப்படிங்கிற வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தி இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. ஹமாஸினுடைய லீடர் கலில் அல் கயா அப்படிங்கிற நபர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் பாலஸ்தீன போருக்கான ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்க போகுது, அதே நேரத்தில் இது ஒரு முடிவற்ற போர் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கார். இந்த பேட்டி வெளியான சில நிமிடங்களில் அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடா மாகாணத்தினுடைய கவர்னர் டிசாண்டிஸ் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, கசாப்பு கடைக்காரர்கள் என ஹமாஸை அவர் சாடி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நெதன்யாகு கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சுருக்காரு. இவங்களுடைய கதையை வேகமாக முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரியான துணியில் அந்த கவர்னர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நாட்டில் இந்த கவர்னர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளும் கவர்னர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் மக்களுக்கு ஒட்டாத விஷயங்களாக தான் இருக்குது. அது நம்முடைய நாடுகளிலிருந்து தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் நீண்டு நெடிய ஒரு பாரம்பரியமுடைய விஷயமாக இருக்குங்கிறத இந்த செய்தியின் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. யூஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட், அதாவது யூஎஸ்எய்டு அப்படிம்பாங்க, அது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 மேற்பட்ட உறுப்பினர்கள் அமெரிக்கா செய்யக்கூடிய விடயங்களுக்கு ஆப்போசிட்டாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சு, அது மட்டும் இல்லை அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் இருந்தே சபை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே 100 மேற்பட்ட ஊழியர்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இஸ்ரேல் மீது அவர்கள் நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற இதை வலியுறுத்தி அவங்க வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக 4200 போராட்டங்கள் நடந்த விடயத்தை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். 100 மேற்பட்ட அமெரிக்கா காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பாலஸ்தீன மக்களுடைய அழுகை உங்களால் மட்டுமே எப்படி ரசிக்க முடிகிறது அப்படிங்கிற வார்த்தையை ஒருத்தவங்க உச்சரித்து அழுதுகிட்டே அமெரிக்காவில் பேசியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசிய அந்த எமோஷனலான பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஒரே ஒரு அமெரிக்க பெண் யாருன்னா ரஷிதா தலிப், அவங்க பேசும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்களுடைய தேம்பி தேம்பி அழக்கூடிய நிகழ்வை வந்து தடுத்து நிப்பாட்டி, கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பாலஸ்தீன அவங்க பேசும்போது பாலஸ்தீன மக்களுடைய அழுகை மட்டும் எப்படி உங்களுக்கு வித்தியாசமாக கேட்குதுன்னு எனக்கு தெரியல, அதன் மீது உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. சிஐஏனுடைய டைரக்டர் மிஸ்டர் பில் பர்ன்ஸ் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் பிளான் பி அண்ட் பிளான் சி, நம்ம ஏற்கனவே ஒரு 10 டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம்ல, அதை இவர் மூலியமாக செயல்படுத்துவதற்கான விடயங்களையும் தொடர்ந்து ஜோர்டான் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு, கத்தாரில் உள்ள நாடுகளுக்கு அவர் பயணிக்க இருக்கிறார். அரபு நாடுகளுடைய தலைவர்களை அவர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எகிப்து. எகிப்தில் அதிபர் வந்து அப்துல் வந்து அவர் பேசின விஷயங்களை, அப்துல் சிசி அவர் வந்து சிஏ டைரக்டர் பேசின விஷயங்களை ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ எகிப்த் ரிஜெக்ட் ஃபியூச்சர் ரூல்ஸ் இன் காசா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள், இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி நாளை மறுநாள் அப்படிங்கிற அந்த டிராஃப்ட், சிஏ டைரக்டர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிராஃப்டை எகிப்து புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. ஸ்பெயின் நாட்டினுடைய மினிஸ்டர் ஆயன் பெலார்டா அவங்க வந்து ஒரு லேடி, அவங்க பாலஸ்தீனத்தினுடைய
நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அங்கு நடப்பது இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையையும் அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற குரலையும் பதிவு செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி வெஸ்ட் கரையில் 37 விவசாயிகளை சிறை பிடிச்சிருக்காங்க இஸ்ரேல். காரணம், ஆலிவ் மரங்களின் அறுவடை அப்படிங்கிறதை விவசாயிகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த விவசாயிகளை இஸ்ரேல் நாட்டுக்காரங்க சிறை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இஸ்ரேலுடைய மினிஸ்டர் பென்னி கன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். அது என்னென்னா, காசாவினுடைய எதிர்கால பாதுகாப்பு பற்றி எங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் ஏற்கனவே கிழக்கு ஜெருசலேம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, மேற்கு கரையினுடைய 60% எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் போருக்கு பிறகு வடக்கு காசாவிலும் எங்களுடைய செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும், அதற்கு முழு முதல் பொறுப்பாக நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் வராது, ஆனால் காசாவுக்கான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவில் எங்களுடைய செக்யூரிட்டியை நாங்கள் டைட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு, இஸ்ரேல் இராணுவம் அடுத்தடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது இவர் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து தெளிவாகுது. இது இஸ்ரேலுக்கான பொருளாதார தடை விதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறத பெல்ஜியம் நாட்டினத்தினுடைய துணை பிரதமர் டி ஷட்டார் அப்படிங்கிறவர் தன்னுடைய கருத்தாக பதிவு செஞ்சுருக்கார். உலக நாடுகளுடைய கோரிக்கைகளை இஸ்ரேல் கொஞ்சம் கூட மதிக்கலை, அதனால் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதியுங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை உதிர்த்திருக்கார். அல்குத்ஸ் மருத்துவமனைக்கான ரோடை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அந்த ரோட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு மருத்துவமனையிலிருந்து வெளியில் வர்றவங்களும் மருத்துவமனையிலேருந்து ஆம்புலன்ஸ் வெளியில் போனாலும் சரி உள்ளே வர்றதுக்கான வழிகள் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு பிளட் டொனேஷன் ஆகட்டும், மருந்து பொருட்கள் கொண்டு போகிறதா இருக்கட்டும், இறந்து போனவங்களை டிஸ்போஸ் பண்ணுறதாகட்டும், இது மாதிரி எந்த வேலைகளுமே அல்குத்ஸ் மருத்துவமனையிலேருந்து செய்ய முடியல அப்படிங்கிற புகாரை பாலஸ்தீனத்தினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. சலா அல் தின் ஸ்ட்ரீட், அல் ரஸ்தீட் கோ ஹாஸ்டல், இந்த ரெண்டு ரோடையும் பிளாக் பண்ணதனுடைய விளைவு தான் இது முக்கியமாக நடக்கக்கூடியது. காலையில் 10 மணியிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் மக்கள் வந்து டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையே இஸ்ரேல் உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே இந்த ரோடுகளை கிராஸ் பண்ணி நீங்கள் வடக்கு காசாவில் இருந்து தெற்கு காசாவை நோக்கி ஓடி போயிருங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. கடலுக்கும் காசாவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு. குடிநீரும் அங்கே கடல் நீர் தான், குளிக்கக்கூடிய நீரும் கடல் நீர் தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, இரண்டு பெண்கள் வந்து தங்களுடைய துணியை துவைக்கிறதுக்கும் சரி குடித நீர் குடிக்கிறதுக்கும் சரி கடல் நீரை தான் பயன்படுத்துகிறாங்க. இது காசா மக்களுடைய தற்போதைய படு பயங்கரமான வாழ்க்கைகளை இதை சொல்லும் போதே மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இறுதிச் சடங்கு மட்டும் அங்கே இரத்தத்தாலேயே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கவிஞர் ஒருத்தர் பதிவு செஞ்சுருக்கார். கடற்கரைகளில் எங்களில் இரத்தம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நீரையும் சிவப்பாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே உதிர்க்கப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. ஹமாஸ் வந்து 5 நபர்களை பிணை கைதிகளை விடுதலை செய்வதற்காக ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் 5 பேரை விடுவிக்க போகிறாங்க. பட் கத்தார் வந்து பார்த்திங்கன்னா 10-15 பிணை கைதிகளை விடுவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஹமாஸுக்கு வச்சுருக்காங்க. 2 ட்ரக்கு, அதாவது எய்டு வரக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குல்ல, அந்த எய்டு வரக்கூடிய ட்ரக்ஸை நோக்கியும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட மக்களுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள் எல்லாத்தையும் வரக்கூடிய அந்த யூஎன் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த எய்டு எல்லாத்தையும் மேலே அந்த 2 லாரி மேலே இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதற்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் தீபாவளி ஒரு கேடா அப்படின்னு அமெரிக்காவை பார்த்து ஒரு கவிஞர் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்கார். அந்த கவிஞருடைய பேர் வந்து ரூபி கபூர். இந்தியாவில் பிறந்து கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கவிஞர் குழந்தைகளை கொன்ற உங்களுக்கு தீபாவளி எதற்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் முக்கியமான நபர்களுக்கெல்லாம் தீபாவளி கொண்டாட்டங்கள் நடக்கும். அதுவும் கமலா ஹாரிஸ் மாதிரியான நபர்கள் இந்தியாவில் பூர்வீகமாக கொண்டாவுங்க தீபாவளியை அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணுறது வழக்கம். அப்படி இந்த கவிஞருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இவர் ஒரு பெண் என்பதால், தாய் என்பதால் அவருக்கு குழந்தைகளுடைய நலன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியும். ரெண்டாவது, யுனிசெஃபினுடைய கேத்ரின் சொன்ன விஷயத்தையும் அவங்க மையப்படுத்தி அவங்களுடைய ட்விட்டரில் அவங்க பதிவு செஞ்சுருக்கக்கூடிய விஷயம், குழந்தைகளை கொன்ற உங்களுக்கு தீபாவளி பண்டிகை எதற்கு, அதில் நான் கலந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை அப்படிங்கிறத தைரியமான ஒரு புரட்சிகரமான கவிஞராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும்
ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் நிறைய வந்து சேரும். உலகத்தினுடைய 4200 போராட்டங்கள் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீன விடுதலையை மையப்படுத்தியும் அவங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லக்கூடிய செய்தியாக தொடர்ந்து ஒளிபரப்பாகி வருகிறது. அது மட்டும் இல்லை, ஹமாஸினுடைய டனல் வந்து 130 டனல்களை கண்டுபிடிச்சி நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியில் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத அல் ஜசீரா செய்திகளாக வெளியிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எல்லாமே சுரங்கத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் சுரங்கங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது செப்டிக் டேங்காக இருக்குது. இன்னொரு இடத்துல சுரங்கங்களை வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய இடம் சம்ப், தண்ணி நிரப்பக்கூடிய சம்பாக இருக்குது அப்படிங்கிறத அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் உண்மைத்தன்மையை உலகத்திற்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் வெளியிடக்கூடிய பொய் செய்திகளை அம்பலப்படுத்தி வரக்கூடிய அல் ஜசீரா அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் இஸ்ரேலில் முடக்கப்பட்டிருக்கு. மற்ற நாடுகளில் முடக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் இஸ்ரேலுடைய கம்யூனிகேஷன் மினிஸ்டர் கோரிக்கையாக வச்சிருக்கார். ஆனால் இதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மற்றொரு செய்தி. ஜேர்னலிஸ்ட்லாம் பாதுகாப்பாக இருங்க. ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது புதிதல்ல. அவர்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களாக இங்கிருந்து பிரசாத் சிக்னேச்சர் பதிவு செய்து என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.